ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அப்துல் ரஹீம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பெங்களூர் ஹோம் கிச்சன். பெங்களூர் ஹோம் கிச்சனில் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம் பர்வா பைகன். கத்திரிக்காயில் மசாலாவை ஃபில் பண்ணி ஸ்டஃப் பண்ணி நாம் வந்து சமைக்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்திருக்கேன் ஒரு கால் கேஜி அளவுக்கு நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை நாம் வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு போலில் நாம் தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலை சேர்த்துக்குவோம். கத்திரிக்காயை நான் வந்து தண்டில் வந்து சின்ன சைஸாக கட் பண்ணிக்கிறேன் மேல் பக்கத்துக்கு. அதே மாதிரி இந்த கார்னர் தோலோட இந்த கார்னரை வெட்டிக்குவோம். அதுக்கப்புறம் இது போல் ப்ளஸ் போட்டுக்குங்க. இதில் கடைசி வரைக்கும் வரட்டும். ஒரு பக்கம் மட்டும் கடைசியாக வெட்டினீங்கன்னா மறுபக்கம் முக்காவாசி வெட்டுங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி வெட்டினதுக்கப்புறம் இதை வந்து தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கூட உள்பக்கத்துக்கு வந்து கருப்பாயிடும். அதுக்காக நான் வந்து தண்ணியில் பாலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன். அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான். நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் வேர்க்கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை இது போல் வறுத்துட்டு இதை தனியாக எடுத்துடுவோம். ஏன்னா இதோட தோலை நாம் உரிக்கணும். அதே கடாயில் வேர்க்கடலையை சேர்த்துக்குவோம். தோலை உரித்த வேர்க்கடலையை மல்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, வெந்தயம் கொஞ்சோண்டு ஒரு 10-15 அளவுக்கு, நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு மணம் வரும். அது வரைக்கும் வந்து பொறிச்சு எடுக்கலாம். இதை நாம் இதை ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். இது போல் நான் வந்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நாம் மசாலா பவுடரை சேர்த்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை மேங்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசாலாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காயில் ஃபில் பண்ண போகிறோம். முக்கியமான விஷயம், ட்ரை மேங்கோ பவுடர் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ட்ரை மேங்கோ பவுடர் எல்லா மார்க்கெட்லேயும் வந்து இப்போதைக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடுது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை மேங்கோ பவுடர் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் கிடைக்கும். உங்களுக்கு ட்ரை மேங்கோ பவுடர் சேர்க்கறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு புளிப்பு தன்மை இருக்கிறதுனால தான் ட்ரை மேங்கோ பவுடரை நம்ம சேர்க்குறோம். இதில் இப்போ நாம் கத்திரிக்காயை ஃபில் பண்ணிடலாம். ஃபில்லிங் எவ்வளோ டைட்டாக இதில் கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். ஃபுல் டைட்டாக ஃபில் பண்ணியிருக்க பாருங்கள். இந்த கேப்பை பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபில் பண்ணணும். திரும்பவும் நான் வந்து அதே கடாயை யூஸ் பண்ண போகிறேன். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ இதில் நாம் எண்ணெயை சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், பிரிஞ்சி இலை 1, பெருங்காயம் கொஞ்சோண்டு. இப்போ நாம் கத்திரிக்காயை சேர்த்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி பிரட்டிட்டு நல்லா பிரட்டிடுங்க. அது பாருங்கள் கொஞ்சோண்டு வதங்கியிருக்கு. இதுக்கப்புறம் வந்து நாம் லிட் மூடிட்டு சமைக்க போகிறோம் ஒரு 15 நிமிஷத்துக்காக. கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் நாம் வந்து வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 பீஸ் எடுத்துருக்கேன். இதை வந்து பொடிசாக வெட்டி எடுக்க போகிறேன். இது போல் எங்களுக்கு பொடிசாக வேணும். சரியாக ஒரு 10 நிமிஷம் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கத்திரிக்காயை வந்து நாங்கள் வெளியே எடுத்துடலாம். இதே மசாலாவில் நாம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்குவோம். இப்போ இதில் நாம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வெங்காயத்தை வதங்க விடுவோம். வெங்காயம் வதங்குற வரைக்கும் நான் வந்து ஒரு 4
சின்ன சைஸில் தக்காளி எடுத்திருக்கேன், நல்ல பழுத்த தக்காளி. இதை நான் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, அரைச்ச இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பெரட்டுங்க. இஞ்சி பூண்டோட ஸ்மெல் கொஞ்சோண்டு போனதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு, கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், கத்திரிக்காயை ஃபில் பண்ணதுக்கப்புறம் மீதமுள்ள இந்த பொடியை இப்போ நம்ம சேர்த்துக்குவோம். இந்த மசாலாலாம் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சரியாக ஒரு 5 நிமிஷம் நாம் வந்து தக்காளியை வேக வைப்போம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் இதில் கத்திரிக்காயை சேர்த்துக்குவோம். இப்போ நாம் கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்துக்கிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் வந்து நாம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துக்குங்க. சரியாக ஒரு 5 நிமிஷம் வந்து நான் கத்திரிக்காயை வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு கிரேவியில் இதை விட திக்னஸ் வேணும் அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஃபைனல் டச்சாக நாம் வந்து இதில் கொத்தமல்லியை சேர்த்துக்குவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பர்வா பைகன் ரெடி, சர்விங் எடுத்துடலாம். அதாவது நம்ம பிரியாணிக்கு எடுக்கிற கட்டா பைகனுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். பர்வா பைகனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்பாத்தி, தோசை, பரோட்டா இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு சூட்டபுளானது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.